ஹலோ ஐஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்றைக்கி 1 minute 1 mark-ல இந்த சீரீஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் பிறந்த ஊர் பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது ரிகார்டிங்காக ஒரு க்வெஸ்டின் வந்துடுது, கூற்று காரணத்திலேயோ இல்லை தனியாகவோ இதை பற்றின ஒரு கேள்வியாவது கண்டிப்பாக கேட்டுறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்போட ஆசிரியர்கள், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாரதிதாசன். பாரதிதாசன் புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்தவர். பெருஞ்சித்திரனார் சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பிறந்தார். சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்கிற ஊரில் பிறந்தவர் தான் பெருஞ்சித்திரனார். இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த பர்டிகுலர் இடம் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பாரதியார், பாரதியார்ன்றவர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார், அது நமக்கு தெரியும். சக்திமுத்து புலவர்ன்றது நம்மளுடைய உரைநடையில் ஒரு சின்ன பகுதியில் வருவார். சக்திமுத்து புலவர் சக்திமுத்தம் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்திருக்கார். அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரில, அவர் பிறந்த ஊரையே அவருடைய பேருக்கு பின்னாடி புலவர்னு சேர்த்து வச்சுட்டார். நெல்லை சுமுத்து, அவருடைய பேர்லேயே இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர். அப்துல் கலாம் ஐயா நமக்கெல்லாம் தெரியும், ராமேஸ்வரத்தில் பிறந்தாங்க. ஔவையார் ஒரு தமிழக பிராட்டி அப்படின்றது மட்டும்தான் தெரியுதே தவிர அவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்றதற்கான ஆதாரங்கள் தெரியலை அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கும். அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பிறந்த ஊர் கயத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். முடியரசன், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளத்தில் பெரிய முடியரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய குளத்தில் முடியரசன் பிறந்திருக்காரு. தாராபாரதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குவளை அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்திருக்காங்க. ஸோ வேல் நாச்சியார் விரமங்கை, ஸோ அவங்க ராமநாதபுரத்தில் பிறந்தாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து தாயுமானவர், திருமறைக்காடுன்னு சொல்கிறாங்க இல்லைனா வேதாரண்யம்னு சொல்கிறாங்க. திருமறைக்காடு வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊரில் தாயுமானவர் பிறந்தாங்க. கலில் ஜிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்த ஒரு கவிஞர். சீத்தலை சாத்தனார் சீத்தலை அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய சீத்தலையாக இருக்கலாம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் தேரூர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக 6th standard-ல 17 கவிஞர்களினுடைய ஊரும் அவர் பெயரும் அவர்களினுடைய ஊரும் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து அப்படியே 7-8 போட்டுகிட்டே இருக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.